இருக்கு. ஏற்கனவே கோயில்பட்டியை பார்த்தீங்கன்னா நடுங்கி போய் தான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு வண்டியில தான் சுத்திட்டு இருக்காரு. இந்த நாள் கூட பார்த்தேன், யார் கூட இன்னும் நாளைக்கு 21ஆம் தேதி நம்ம சார் வரதை பார்த்து கோயில்பட்டியே நடுங்கிற அளவுக்கு தலை காட்டக்கூடாது. ஒரு வண்டி கூட போகாத, ஒரு வண்டி கொஞ்ச நாளைக்கு தான் சொட்டை குமார் சொல்றாரு, 15 பேரும் போயிடும் அப்படிங்கிறாரு. அவருக்கு இன்னைக்கு ஒரு நெத்தி அடி கொடுத்த மாதிரி நம்ம தங்க தங்கச்சலோட பேசியிருக்காங்க. தேவையில்லாத விஷயத்த நிறைய பேசுறாங்க. அனைத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒண்ணு இருக்காது. டிடிவிங்கிறவரு தனிமைப்படுத்தப்படுவார் இருக்கிறாரு. அந்த சொட்டகுமாருக்கு இன்னைக்கு ஒரு சவால் விட்டுருக்காங்க. அண்ணன் தங்க தமிழ் அண்ணன், ஒரு ஆள் யாரையாவது 12 பேர்ல கூப்பிடு. ஏன் 12 24 பேர் இருக்கிறோம். 24 யாராவது ஒரு ஆள் உங்ககிட்ட வரட்டும், நாங்க அவ்வளவு பேர் உங்ககிட்ட வந்துட்டோம் சார் சொல்றாரு. இழுத்து பாக்கட்டுமே, டெய்லி வந்துருவாங்க வந்துருவாங்க, தினகரம் தனிமைப்படுத்தப்படுவாருன்னு சொல்றாங்க. சும்மா பேசிக்கலாம், டெய்லி என்று சொல்ற பேசிட்டே போலாம். கேட்கறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராகவே இல்லை. எப்போ 12 பேர் தீர்ப்பு வரும் ஆட்சி கலையிருந்தாங்க. ஆனா அந்த நீதிமன்றத்தினுடைய கண்கள் ஒரு கண் மூடிக்கொண்டு ஒரு கண் தான் திறந்திருக்குது. இன்னும் இருக்குது நீதிமன்றத்தினுடைய போராட்டங்கள் வெற்றி பெறுவோம் விரைவில். இல்லைனா சகோதரர்கள், நமது மக்கள் சகோதரர் அவர்கள் என்ன வழிகாட்டுறாங்களோ அவர்கள் வழிகட்டுதல் முடியும். தயாராக இருக்கிறாங்க. அதனால யாரும் கலங்க வேண்டாம். அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு இருக்காலே இருக்காது அப்படிங்கிறாரு. வந்து பாக்கட்ட கூட்டத்தை. இதே இதுல நான் அமைச்சர் கூட்டம் ஒரு விட இந்த ஹாலையும் மீட்டிங் வந்திருக்கேன், ஆனா இவ்வளவு கூட்டம் பார்த்ததே இல்லை. அதுவும் அவ்வளவு மாவட்ட நிர்வாகிகளும் இங்க வர்றதுக்கு வந்துருக்க பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்குது. இன்னும் வரணும்னு சேர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் கிளம்பும் போது கூட 8:30 4 பேர் வேற வேற கிளாஸ்ல இருந்து வந்து எல்லாம் பசங்க, பிஇ படிச்ச பசங்க ஆர்வமா இருக்கிறாங்க. நாளைக்கு கூட மாவட்டத்தை போய் பாருங்க, அடியில் ஏதாவது போட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி அனுப்பிடுறேன். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் படிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இன்னும் சிறப்பாக செயல்படுங்க. அது மாதிரி மக்கள் செல்வர் அவர்கள் 21ஆம் தேதி வரும்போது ராஜா என்ன ஆலோசனை கொடுக்குறாங்களோ அதனை ஏற்று அனைத்து ஒன்றிய கழக செயலாளர்களும் நகர கழக செயலாளர்களும் அனைத்து அணி நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து ராஜாவின் ஆலோசனை என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடந்துக்கணும். குறிக்கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன்.